வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் நான் உங்கள் வசந்தி இன்றைக்கி நம்ம ஆயில் புள்ளிங் அப்படின்னா என்ன அதை வந்து எப்போ பண்ணணும் இதை தொடர்ந்து பண்ணுறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே வந்து ஆயில் புள்ளிங் நல்லெண்ணெயல் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் நெல்லையில் பண்ணலாம் எப்போ பண்ணணுன்னா காலையில் எனிச்சதும் ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து எம்எல் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றி நல்லா பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து நல்லா கொப்பளிக்கணும் அதோடய ஆயில் தன்மையெல்லாம் போய் நல்லா குழ குழப்பாயிரும் அதுக்கப்புறமா நம்ம அதை கீழே துப்பிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம ப்ரெஷ் பண்ணுற மாதிரி நார்மலாக ப்ரெஷ் பண்ணிக்கலாம் இதை தொடர்ந்து பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது வாய் துர்நாற்றம் வராமல் இதை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் பற்களில் இருக்க கரைகள்லாம் சரியாயிடும் ஈறுகள் வந்து நல்லா பலமடையும் பருச்சுத்தைகள் வராமையும் பாதுகாக்கும் இதை நம்ம தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும் ஒச்சை தலைவலின்னு சொல்லுவாங்களே அந்த மைக்ராங்கிற தலை வராமல் இது வந்து பாதுகாக்குது ஆஸ்துமா சைனஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் கூட இது நல்ல ரிசல்ட் இருக்குது நாள் முழுதும் நல்லா உற்சாகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட் நல்லா தூக்கம் வர்றதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுது ஒரு சிலருக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கும் அந்த பார்வை குறைபாடு கூட இந்த ஆயில் ஃபுல்லிங் ஃபுல்லிங் வந்து தொடர்ந்து பண்ணுறதுனால நல்லா ரிசல்ட் இருக்குது உடல் சூட்டை வந்து குறைக்குது ஹார்மோனல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இது வராமல் இது பாதுகாக்குது இதை வந்து டெய்லியும் பண்ணணும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் நாள் கண்டிப்பாக பண்ணுறது நல்லது தொடர்ந்து ஒரு மண்டலம் பண்ணோம் அப்படின்னா இந்த பெனிஃபிட் எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இம்யூனிட்டி பவரையும் கூட இது இன்க்ரீஸ் பண்ணுது இந்த பதிவு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க